ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிதாஸ் தமிழ் வ்ளாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதான் இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்வீட் வீடியோவோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலட பிரதமன் சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த டபுள் ஹார்ஸில் இருக்க பாலட பிரதமன் வந்து எப்படி இருக்குது, டேஸ்ட்டு எப்படி செய்யலாம், எப்படி செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இது வந்து டபுள் ஹார்ஸோட ரைஸ் பாலட பிரதமன் மிக்ஸு. ஸோ இதை வச்சு நம்ம சூப்பரான ஒரு டேஸ்டியான பாயசம் தான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. பெல்லைக்கன் கிளிக் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப குயிக்காக இந்த பாயசம் பண்ணிடலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த பாயசம் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பேக்கெட்டை வளக்கும் போல் பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு ஒரு பிளேட்டில் வந்து உங்களுக்கு எவ்வளோ மிக்ஸு வந்து வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இப்போ இதிலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாயசம் மிக்ஸில் இந்த அடை இருக்கும் பார்த்தீங்களா, அது கூடவே சேர்த்து சுகரும் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் சுகர் வந்து இதுக்கு ஆட் பண்ண தேவையே இல்லை. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பால் வந்து ஒரு லிட்டர் அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு நல்லா வந்து பாலை வந்து குக் பண்ணணும். நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இந்த அடையை வந்து அதில் வந்து நம்ம போட்டுடணும். போட்டுட்டு நல்லா வேக வந்து விடணும். பால் வந்து நல்லா சுண்ட சுண்ட வந்து நீங்கள் இந்த அடையை வந்து வேக வைக்கணும். சைடில் ஃபுல்லாக நிறைய ஆடை வரும், அதெல்லாம் கலெக்ட் பண்ணி நீங்கள் வந்து திரும்ப அந்த பாயசத்துக்குள்ளேயே வந்து போடுங்க. அதுதான் வந்து இந்த பாயசத்துக்கு வந்து டேஸ்ட்டை வந்து இன்னும் வந்து உங்களுக்கு வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். ஸோ வந்து நல்லா வந்து இந்த அடை வந்து வேகணும். இந்த அடை வந்து வேற ஒன்றும் இல்லை, அரிசி மாவில் பண்ண அடை தான். ஸோ இது வந்து நம்ம அரிசி மாவு வாங்கி பொடிச்சு பவுடர் பண்ணி இதெல்லாம் பண்ணுற டைம் இருக்காது அப்படின்றனால சுலபமாக பண்ணுறதுக்காக இது வந்து கொடுத்துருக்காங்க இந்த மிக்ஸு. இது வந்து 95 ரூபா வருது. ஸோ வந்து நம்ம ஈஸியாக வந்து வாங்கி கெஸ்ட் வரதுக்குள்ளே பண்ணிடலாம். நம்ம நார்மலாக நம்ம குழந்தைகளுக்கு பண்ணி கொடுக்கலாம். ஸோ வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்சு தான் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். நல்லா வந்து அடை வெந்ததுக்கப்புறமா வந்து மில்க் மேட் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து மில்க் மேடில் நெஸ்லி மில்க் மேடில் கண்டென்ஸ்டு மில்க் வந்து இருக்கும். அந்த கண்டென்ஸ்டு மில்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் வந்து ஆட் பண்ணுறோம். இதை வந்து இன்னும் டேஸ்ட்டு வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். ஆல்ரெடி வந்து இந்த மிக்சரில் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கனால நம்ம இதை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணும்போது இது கொஞ்சம் அந்த கெட்டித்தன்மை வந்து கிடைக்கும். இதுவும் வந்து பாலில் பாலோட கெட்டியான ஒரு இது தான் கண்டென்ஸ்டு மில்க்கு. ஸோ வந்து பாலை வந்து நல்லா சுண்டை வந்து செஞ்சு பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து அதுதான் வந்து கண்டென்ஸ்டு மில்க்கு. ஸோ இதை வந்து நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இது ஆட் பண்ணுறனால டேஸ்ட் வந்து இன்னும் அதிகமாகும், ஸ்வீட் வந்து இன்னும் ஜாஸ்தியாகும். அவ்வளோதாக பாயசம் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா போதும், இதுக்கு மேலே ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப தித்திப்பாயிரும், அப்புறம் குடிக்கவே முடியாது. ஸோ வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வழக்கம் போல் வந்து நெய் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து முந்திரி திராட்சை இதெல்லாம் வந்து நீங்கள் ஆட் பண்ணி அதில் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து பாயசம் வேகும் போதே வந்து நீங்கள் ஏலக்காய் போடுறதுனால போட்டுக்கலாம். அதிலே ஆக்சுவலி ஏலக்காயும் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ஏலக்காய் வந்து நீங்கள் போட வேண்டியதில்லை. ஸோ வந்து ஏலக்காயும் அதிலே மிக்சர்லேயே வந்து இருக்கும். ஸோ வந்து நீங்கள் இதை வந்து நெய் வந்து அதை நெய்யில் வந்து முந்திரி பருப்பு திராட்சையை வறுத்து அதில் கொட்டினா பாயசம் ரெடி. ஸோ வந்து இந்த சிம்பிளான ஸ்வீட்டான பாயசத்தை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். டபுள் ஹார்ஸில் பண்ண இந்த பாயசம் உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்பி வந்து வாங்கி பண்ணலாம். ஸோ டைம் வந்து என்னென்னா இந்த அடை வேகிறதுக்கு தான் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி ரொம்ப ஈஸியான மெத்தடு. நீங்கள் பாட்டுக்கு சிம்மில் வச்சு விட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம். ஸோ வந்து இந்த பாயசம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வாங்கி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.